இலங்கையில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் விசைப்படகுகளை மீட்க ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழகம் தழுவிய போராட்டம் நடத்தப்போவதாக ராமேஸ்வர மீனவர் சங்கத்தினர் முடிவெடுத்துள்ளனர். ராமேஸ்வர மீனவர்கள் சங்க அவசர ஆலோசனைக் கூட்டம் தங்கச்சி மடத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட மீனவர் சங்க மாவட்ட செயலாளர் சேஷுராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மீனவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற ஒன்றிய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. 10 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழ்நாடு முழுவதுமாக உள்ள மீனவர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இலங்கை கடற்படையால் முட்டி மூழ்கடிக்கப்பட்ட இந்த வஸ்தியான் படகுக்கும் உடனே இந்த படகுகளோடு சேர்ந்து இழப்பீடு வழங்குகின்ற கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். இந்த தீர்மானங்கள் வருகின்ற 26ஆம் தேதிக்குள்ள வந்து எங்களுக்கு இந்த தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்படலைன்னா வரலாறு காணாத தமிழக மீன அமைப்புகளை எல்லாம் ஒன்று திரட்டி இந்த ராமேஸ்வரம் தீவிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம்னு சொல்லி நாங்கள் இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.